வணக்கம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனை லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மீதி ஒரு 9 மேட்ச் இருக்கு, அதில் ஒரு 6 மேட்ச் ஆகுது வின் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நல்லா போயிருக்கான்னு கேட்டால் ஏகப்பட்ட மைனஸ் ஒரு சில பிளஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ பேட்டிங்ல ரொம்ப ரொம்ப மோசமாக மிடில் ஆர்டர் சொதப்பிட்டு இருக்காங்க. காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, விராட் கோலி ஒருத்தர் மட்டுமே இந்த டீமுக்காக உசுரை கொடுத்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக நடக்க போகுது. ஸோ அதை பத்தி நான் டீடைல் வீடியோ போட்டிருக்கேன், இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த தம்ப்னெயில் தான். ஸோ எந்த வந்துட்டு பலமான டீம் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை தாண்டி பேட்டிங் ஆர்டர்ல எந்த விதமான மாற்றங்கள் வேணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த ரோல் கிளாரிட்டி அதுல மிகப்பெரிய மிஸ்டேக் இருக்கு. ஸோ அதை தாண்டி லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் அது மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கிளியர் பண்ணா மட்டும்தான் அவங்களால முன்னேற முடியும். ஸோ அந்த வகையில முழுக்க முழுக்க பேட்டிங் டிஸ்பிளே மட்டும் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி ஓகே, ஜாம்பவான் டீமான சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இவங்க ஃபாலோ பண்ற ட்ரிக்கை ஆர்சிபி என்ன மிகப்பெரிய ட்ரிக்கை மைனஸ் பண்ணிட்டே எடுக்கிறாங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் ஒரு காலத்துல இருந்தது, ஆனா கடந்த 3 வருஷமா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை மட்டும் போக்கஸ் பண்றாங்களே, ஏன் இந்த டீம் இப்படி பண்றாங்க, மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படிங்கிற கூற்று இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தாங்க போயிட்டே இருக்கு. பிகாஸ் என்னதான் பவர்ஃபுல்லான பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருந்தாலும் காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனை நீங்க மாத்திட்டே இருக்கும் போதா ஆப்போசிட் டீம் பவுலருக்கு உங்களால பிரஷரை வைக்க முடியும். ஸோ அவரு லைன் அண்ட் லென்த் வேரியேஷன் மாத்தி போடுவாரு, ஃபீல்ட் செட்டப் மாத்தணும். சோ இந்த செட்டப்லயே பார்த்தோம் அப்படினா பவுலர்ஸ்க்கும் ஃபீல்டிங் சைடுக்கும் பார்த்தோம் அப்படினா மிகப்பெரிய டென்ஷன் அப்படிங்கறது ஆயிடும். சோ அந்த சமயத்துல ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன்னால சோ ஈஸியா நீங்க இந்த இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பரா உங்களால விளையாட முடியும். சோ ஒருத்தர் கஷ்டமா இருந்தாலும் இன்னொருத்தர் வந்துட்டு ஈஸியா விளையாட முடியும். சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சான்ஸ் இருக்கு. சோ இதனாலதான் சிஎஸ்கே மும்பை காலங்காலமா பவர்ஃபுல் டீமா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க நீங்க காலங்காலமா எடுத்து பாருங்க, அந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிற காம்பினேஷன் கிட்டத்தட்ட டாப் 6-8 வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கும். ஆனா இப்ப ஆர்சிபி நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேப் டுப்ளெஸி, விராட் கோலி, மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன், ரஜத் பட்டிதர். சோ இதை தாண்டி நீங்க பார்க்கும்போது தினேஷ் கார்த்திக் வரைக்கும் டாப் 6 வந்துட்டு நீங்க முழுக்க முழுக்க ரைட் ஹேண்ட் மட்டும் தான் சொல்லலாம். நீங்க அனுஜ் ராவத் ஒரு லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சொல்லலாம், ஆனா அவர் எப்ப வராரு, எப்பாவது ஒரு தடவை தான் மிடில் கொடுக்குறாங்க, இல்லைன்னா நம்பர் 6 கொடுத்துறாங்க. இதை தாண்டி லோம் ப்ரோர் இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றாங்க, தப்பில்ல. உண்மையாலுமே பவர் ஹிட்டிங் இப்ப ரீசெண்ட் டைம்ல ஆடிட்டு இருக்காரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவரை ஏன் நீங்க இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணும், நீங்க இம்பாக்ட் பிளேயராவே யூஸ் பண்ணாலும் நம்பர் 4 ஸ்பாட் அவருக்கு கொடுக்க வேண்டியதானே. லெப்ட் ஹேண்டர்ஸே இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் மட்டுமே வச்சு பிளே பண்றீங்களே அப்படிங்கறதான் ஆர்சிபி ஃபேன்ஸுடைய அதங்கமா இருந்துட்டு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் ஹேண்டர்ஸே அங்க கிடையாது. சோ நீங்க ஒரு விக்கெட் போனோனே ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஃபீல் செட்டப் மாறும். சோ ஒரு பவுலருக்கு வந்துட்டு பிக் பண்றது கஷ்டமா இருக்கலாம் ரைட் ஹேண்டர்ஸ், சோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கறது அட்வான்டேஜா கிடைக்கும். ஆர்சிபி இந்த ஒரு மைனஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லலாம். எஸ் நிறைய டீம் வந்துட்டு ரைட் ஹேண்டர்ஸ் மட்டுமே வச்சு ஓரளவுக்கு ஃபோர்ஸா போயிட்டு இருக்காங்க, பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த ரோல் கிளாரிட்டி அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கறதும் மாற்றம் கிடையாது. அது என்ன ரோல் கிளாரிட்டி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சோ ஒருத்தருக்கு இந்த ஸ்பாட்னா இந்த இடத்துலதான் இடம் கொடுக்கணும், அப்படி ஒரு 4-5 மேட்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா மாத்த முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கலாம். சோ நம்பர் 3 வந்துட்டு அஜிங்கிய ரஹானேக்கு கொடுத்துட்டு இருந்தாரு, ஆனா டேரியல் மெச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் பவர் ஹிட்டிங் ஆர்டருக்கு நம்பர் 3 ல இருந்து கொஞ்சம் ஒரு 10 பால் 5 பால் எடுத்துக்கிட்டாதான் ஒரு நாள் ஹிட்டிங் ஆட முடியும். சோ லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு நீங்க பாக்கும்போது நம்பர் 3 ஸ்பாட் வந்துட்டு டேரியல் மெச்சலுக்கு கொடுத்தாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ரஹானே. அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு மேட்ச்ல இந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணலாம். ஆனா ஆர்சிபி என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ ஃபேப் டுப்ளெஸி, விராட் கோலி ஓப்பனிங் இது மட்டும் அவங்க வந்துட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்ல கேமரூன் கிரீனை நம்பர் 3 அனுப்புறாங்க, ஒரு மேட்ச்ல மேக்ஸ்வெல் அனுப்புறாங்க, ஒரு மேட்ச்ல பட்டிதர் அனுப்புறாங்க. சோ இந்த மாதிரி அனுஜ் ராவத் அனுப்புறாங்க. இப்படி மாறி மாறி அந்த காம்பினேஷன் அப்படிங்கறது செட் ஆகவே இல்லை. நீங்க ஒரு தடவை ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 3 மேட்சுக்கு அதே டாப் 6 இதுதான்ப்பா, இதை மாத்தவே கூடாது. நீ பினிஷர் தினேஷ் கார்த்திக், நீ நம்பர் 5 வா போதும், அது வரைக்கும் நீ வர தேவையில்லை. இன்கேஸ் ஒரு 15 வரைக்கும் விக்கெட் விடாம ஆடிட்டாங்க, ஒரு விக்கெட் விழுகுது அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க தினேஷ் கார்த்திக் கொண்டு வரலாம். ஆனா மத்த எல்லா மேட்ச்லயுமே நீங்க 90% மேட்ச்ல தினேஷ் கார்த்திக் நம்பர் 5 தான், பட்டிதர் நம்பர் 4 தான், லோம்ரோ நம்பர் 3 தான். இந்த மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு மேட்சும் பிளே பண்ணி ஆகணும். ஆனா ஆர்சிபி என்ன பண்றாங்க, பிளேயர்ஸை மாத்துறதுனால அவங்க எங்க இறங்குறது, நான் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா போய் ஆடுறதா அப்படிங்கிற மாதிரி பல கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த சமயத்துலதான் மும்பை இந்தியன்ஸ், நீங்க இஷான் கிஷன் நீங்க நம்பர் 3 இருந்தாலும் சரி, இல்ல நம்ம நீங்க ஓப்பனிங் இறங்குவீங்களாலும் சரி, உன்னோட ரோல் என்ன அப்படின்னா பவர் பிளேல மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுத்துரு, ஒரு விக்கெட் போனாலும் பவர் பிளேல நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி இஷான் கிஷன் கிட்ட சொல்லியிருக்கலாம். சூரியகுமார் யாதவ் ஒன் டவுன்ல வராரு அப்படின்னா நீ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சு ஆடுற நம்பி, உன்னோட ரோல் அது அப்படிங்கிற மாதிரி கிளியரா சொல்லிடுறாங்க. ஆனா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அது இல்ல. இப்போ ஒன் டவுன்ல வர பேட்ஸ்மேன் நீங்க கேமரா பொறுத்தவரைக்கும் ஒரு பவர்
ஆடுறதா, பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாருனா அடிச்சு ஆடுறதா, என்ன பண்றதுங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கும். சோ அதுதான் ஆர்சிபி ல பிரச்சனையே. சோ இப்போ இந்த ரோல் கிளாரிட்டி அப்படிங்கறது அவங்க டீம்ல கொடுத்தாகணும். சோ இந்த மாற்றங்கள் மட்டும் பண்ணா பேட்டிங் யூனிட் பக்காவா இருக்கும். ஒரு சின்ன சின்ன பட்டி டிங்கரிங் தான், எதுவுமே கிடையாது. இது எல்லாமே சோர்ஸ்ல போட்டிருக்காங்க. சோ ஒவ்வொரு அபிஷியல் வெப்சைட்லயும் போட்டிருக்காங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ரோல் கிளாரிட்டி இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பக்காவான பேட்டிங் யூனிட்டா இருப்பாங்க. பவுலிங் யூனிட்ட பத்தி நான் செப்பரேட்டா ஒரு வீடியோல போடுறேன். சோ நீ என்ன நினைக்கிறீங்க, ரோல் கிளாரிட்டி யாருக்கு எந்த ரோல் கொடுக்கணும், யாருக்கு ஹிட்டிங் ரோல் கொடுக்கணும், யாருக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆடுறது கொடுக்கணும், அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சோ அதை தாண்டி உங்களுடைய ஃபினிஷர் யாரு, சோ உங்களுடைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் யாரு, அந்த பேட்டிங் யூனிட் டாப் சிக்ஸ்ல இருந்து ஒரு எயிட் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.